எமிலி வினோ சேனல். இன்னைக்கு நான் வந்து ஒரு கிராம்பிள் எக் வித் டொமேட்டோஸ், நம்ம முட்டை வந்து தக்காளி பழத்தோட சேர்த்து பொரிக்கிற மாதிரி உண்டு. இது ரொட்டியோட சாப்பிடக்கூடியது, ரொட்டி நானோட நல்லொரு சாப்பாடு, அதை செய்ய போறேன். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இப்போ முட்டை அஞ்சு, மிளகுத்தூள், சால்ட், உப்பு, மல்லியில, கிரீன் ஒனியனும், டொமேட்டோ, ஒனியனும், கிரீன் சில்லியும், பச்சை மிளகாவும், வெங்காயமும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்ன, முதல் ஒயில போட போகிறேன். ஒரு ஈஸியான சாப்பாடு இது வந்து, உடனே பிள்ளைகளுக்கு தொசியன்ற உடனே செய்து கொடுக்கக்கூடிய சாப்பாடு இது. கொஞ்சம் காயட்டும், காஞ்ச உடனே ஒயில போகிறோம். அஞ்சு முட்டையும் அடிக்கிறேன். அடுத்து அதுக்குள்ள உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, பேப்பர் தூள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். முதல் ஒயில போடுறேன், காஞ்சிட்டு சட்டி காஞ்சிட்டு ஒயில போடுறேன். எல்லா இடத்தையும் பரப்பிட்டு முதல் வந்து தக்காளி பழத்தை பொரிக்க போகிறேன். புரியட்டும், இது கொஞ்சம் விதா திக்கா வந்துட்டு எண்ணெயோட சேர்ந்து பொடிஞ்சு வந்துட்டு அதை இறக்க போறேன். நானுக்கு இதை இறக்கிட்டு அதில் வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் எடுத்து ரெண்டையும் ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஒன்றரை மாதிரி மட்டும் கொஞ்சம் போட்டுப்போம். காஞ்ச மிளகாய் வந்துருக்க வேண்டாம், போடலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான. நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒனியன், வெங்காயம், பச்சை மிளகாயும் பொரிஞ்சிட்டு ப்ரௌன் ஆகிட்டு நான் வந்து இதை உள்ளியை நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இதோட சேர்த்து கொஞ்சம் உள்ளியும் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம். நான் ஒரு நல்லது வாசமாக இருக்கிறதுக்கதாக உள்ளியும் போடணும். உள்ளியும் ஓரளவுத்தோடு சேர்ந்து வேகிட்டு இது என்ன செய்ய போகிறேன்னா, இதுக்கு அந்த டொமேட்டோவை போட போகிறேன். நான் ஏற்கனவே பொரித்த டொமேட்டோவை இதுக்குள்ளே போடுறேன். போட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். வெங்காயத்தோட சேர்த்து டொமேட்டோவை மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி ஆல்ரெடி ரெண்டு சூடாக இருந்தது. இனி என்ன செய்யறேன்டா, இதுக்கு மேலே முட்டையை ஊற்ற
பாருங்க அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணி கொண்டிருக்கிறேன். அட அழகாக வந்து கொண்டிருக்கு. டொமேட்டோட முட்டை சேர்ந்து இதுக்கு மேலே நான் இந்த க்ரீன் ஒனியன்ஸை போடுறேன். பெருசாவிய தேவையில்ல க்ரீன் ஒனியன். பிறகு மல்லியிலே மேலால தூவி இது ரெடி. வந்து ஒரு ஈஸியான சாப்பாடு வந்து என்னத்துக்குன்னா ரொட்டியோட நானோட சாப்பிட்றதுக்கு, பிரெட்டோடையும் சாப்பிட்றது, பிள்ளைகளுக்கு ஒளி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, சத்தான சாப்பாடு. ஒரே ஓகே, இது முடிஞ்சு நான் இனி பிளேட் பண்ண போகிறேன். முடிஞ்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முடிந்துட்டேன். பாருங்கோ எக் வடிவாக இந்த டொமேட்டோட சேர்ந்து மிளகாய் எல்லாத்தோடையும் சேர்ந்து அழகாக வந்திருக்கு. அதோட வந்து ரொட்டியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் செய்து கொடுக்கலாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு. நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி சொல்ல delicious, very taste. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதலாவது எனது சேனலை பார்த்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது இந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.